ஹாலிவுட் படங்கள் ஆதிக்கம் செஞ்சுட்டு வந்த சென்னை பாக்ஸ் ஆஃபீஸில் தற்போது அந்த சூழ்நிலை ஃபுல்லாக மாறிப்போச்சுங்க. கடந்த வாரம் வெளியான அப்பா, ஜாக்சன் துரை, பைசா, ஒரு மெல்லிய கோடு, வில்லாதி வீரப்பன் என அஞ்சு நேரடி தமிழ் திரைப்படங்களும், த லெஜண்ட் ஆஃப் டாசன், த பர்ஸ் எலெக்ஷன் இயர், த BFG அப்படின்ற மூணு ஹாலிவுட் படங்களும் வெளியாயிருக்கு. இந்த ஹாலிவுட் படங்களை பின்னுக்கு தள்ளி தமிழ் படமான ஜாக்சன் துரை பாக்ஸ் ஆஃபீஸில் முதலிடத்த பிடிச்சிருக்கு. மேல் சொன்ன படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரங்களை இங்கே பார்க்கலாமா? சத்யராஜ், சிபிராஜ், பிந்து மாதவி, கருணாகரன் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான ஜாக்சன் துரை 77.34 லட்சங்களை வசூலிச்சு முதலிடத்த பிடிச்சிருக்கு. இது மூலமா சென்னையில தொடர்ந்து ஆதிக்கம் செஞ்சுட்டு வந்த ஹாலிவுட் படங்களுடைய வசூலை இந்த படம் கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. 66.71 லட்சங்களோட இந்த படம் ரெண்டாவது இடத்த தக்க வச்சிட்டு இருக்கு. மெட்ரோ திரைப்படம் 54.62 லட்சங்களோட மூணாவது இடத்த கைப்பற்றியிருக்கு. ரெண்டே வாரத்துல மெட்ரோ இந்த பணத்தை வசூலிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அப்பா திரைப்படம் 18.5 லட்சங்களுடன் நாலாவது இடத்த கைப்பற்றியிருக்கு. ஊடகங்கள் மற்றும் ரசிகர்களுடைய நேர்மறையான விமர்சனங்கள் இந்த படத்துக்கு பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்கு. அர்ஜுன் நடிப்புல வெளியான ஒரு மெல்லிய கோடு திரைப்படம் 5.64 லட்சங்களையும், ஜிவி பிரகாஷுடைய எனக்கு இன்னொரு பேர் இருக்கு 3.78 லட்சங்களையும் வசூல் செஞ்சிருக்கு. வில்லாதி வீரப்பன் மற்றும் பைசா ஆகிய ரெண்டு படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் கவனம் பெறலன்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது.